வணக்க நண்பா, நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் எங்கே போக போகிறோம்டா, நோரலியா பக்கம் இருக்கா சுற்றி கொண்டு வருவோம் பண்ணிட்டு இந்த இப்போ வலிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கப்புத்தலையில் நிற்கிறோம், கப்புத்தலை டவுனில் நிற்கிறோம். இப்போ பார்க்குற இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கப்புத்தலை ஏரியா அப்படி இருக்குன்னு பார்த்துக்கொண்டு இருக்கிறியல். இப்போ நாங்கள் கப்புத்தலை டவுன்லேருந்து நோரலியாவை நோக்கி வலிக்கிற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா விடிய 7:30 மணி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கப்புத்தலை பதுல கொழும்பு ரோட்டில் நிற்கிறோம். பதுல கொழும்பு ரோட்லேருந்து நோரலியாக போகிறதுக்காக நாங்கள் கப்புத்தலையிலேருந்து இந்த சாரி வெளப்பக்கம் திரும்பி இப்போ போக போகிறோம். ஸோ நாங்கள் இனி வார வீடியோக்களில் ஃபுல்லாக நோரலியாவை சுற்றி எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பாருங்கோ, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் போகிறது சீதா அம்மன் கோயிலுக்கு, சீதா அலியன் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஸோ அந்த கோயிலுக்கு தான் போகிறோம். நாங்கள் 4 பேர் போகிறோம். என்னோட வாரம் பின்னால் யாரும் குமரன் துசியந்தர், என்னோட போறார் வேணுஜன், 4 பேரும் படிக்கிட்டிருக்கோம். போய் பார்ப்போம். நேற்றும் முந்தினாலும் சரியான மழை, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வெயில் அடிக்குது. பார்த்தீங்கன்னா வானமே உங்களுக்கு வடிவம் வழங்கும், அவ்வளோ கிளியராக இருக்குது, நீல நிறமாக இருக்குது. ஒரு நாளுமே இப்படி பெருசாக இருந்ததில்லை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்க்கவே நல்லா இருக்கும். பெரிய சரிவாக மெதுவாக ஓட்டணும், போட்டுருவாங்க மெதுவாக செய்யும். ஃபாஸ்ட்டாக போயிருந்தா சரிக்கா. சரி வாப்பா, கப்புத்தலையிலிருந்து கீழே போக மட்டும் பெரிய ரக்கம் ரக்கத்தெல்லாம் போய்கொண்டிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட்டே தெரியும். கப்புத்தலை வந்து பார்த்தீங்கன்னா மிக உயரமான இடத்துல இருக்கு. நேரலியாக போயிருக்கேன். இப்போ கிணறு உரமாக கொண்டே போகுது, பைக் ஸ்டார்ட் பண்ணாமல் தான் ஓடிக்கொண்டே இருக்குது. நம்மளா உரம் வளர்ந்து தொடர்ச்சியாக இருந்து பாருங்கள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பழம் சாப்பிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நுரலியாக போகிற பாதையில் கிட்ட வந்து நிற்கிறோம். சீதாலியே இதில் இருந்து பார்த்தீங்கன்னா 1.2 கிலோமீட்டர் ரெண்டு காட்டுது. அதில் கிணையில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து மண் சரிவு ஏற்படாமல் பாருங்க எப்படி கல்லெல்லாம் அடுக்கி விட்டுருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி கல் அடுக்கி வச்சிருக்கிற வந்து அதில் சுற்றி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே காட்டு ஏரியா. நம்ம 1.2 கிலோமீட்டரில் சீதா அலி, அதாவது சீதா அம்மன் கோயில் இருக்காம். ஸோ அந்த இடத்துக்கு தான் போய் பார்க்க போகிறோம். பாகம் தொடர்ச்சியாக பார்ப்போம்.
இப்போ நீங்கள் பார்க்குற அருவி வந்து பார்த்தீங்கன்னா சீதா இலை அருவி என்று தான் சொல்லி இந்த இடத்தோட தொடர்பட்ட நிறைய கதைகள் இருக்குது. உங்களுக்கு ஏதேனும் இந்த கதைகள் கீழே தெரிஞ்சா கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் சீதாமன் கோயில். சீதாமன் கோயில ஹனுமான்டேர் பாதம், ஆஞ்சநேயர் பாதம் தான் இந்த இது மாதிரி சொன்னிடம். மேலே பார்த்தீங்கன்னா சீதா ஹனுமான் நிற்கிற மாதிரி ஒரு சிலை ஒன்று செய்திருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அருவி அப்படியே ஓடுது. ஸோ ஆஞ்சநேய ஹனுமான் வந்து இதெல்லாம் வந்து அப்படியே கால் வச்சு நின்ற மாதிரி அந்த மாதிரி சொல்லிடும். அதோட இந்த இடத்துல சீதா இருந்தவா அந்ததுன்னு சொல்லிடும். ஸோ இந்த இடம் வந்து என்னத்தோட தொடர்பு தான், சுந்தரகாண்டத்தோட தொடர்பு பட்ட ஒரு இடம் தான். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ராமாயணம் நடைபெற்றதுக்கான ஒரு ஆதாரங்களாக கருதப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் சீதா வந்து இருந்ததாகும். ராமாயண காலத்தில் ராவணன் வந்து சீதையை கடத்தி கொண்டு இலங்கைக்கு வந்து திருவோணமலையில் சிவன் கோயில் அமைச்சு வச்சிருந்ததாகவும் அதுலேயும் ஒரு ஆதாரம் இருக்குது. அதோடு இந்த இடத்துல சீதை இருந்ததாகவும் வந்து ஒரு ஆதார நினைவு சின்னங்களாக இந்த வரலாற்று சின்னங்களாக இந்த இடங்கள் இருந்தபடி இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற மலை வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர்கிட்ட முகம் போல ஒரு அமைப்பில் காணப்படுது. இதில் தான் ஹனுமான் வந்து முதல் இறங்கி நின்றதாகவும் அதில் இருந்தால் இதில் சீதா இருக்கிறத கண்டதாகவும் ஒரு நம்பிக்கை. உள்ளுக்கு வந்து வீதி ஓடுறதுக்கான பெர்மிஷன் இல்லை. ஸோ அதனால் வெளியிடங்களை எல்லாம் சுற்றி காட்டுறேன். This is Sasi Segaram from Travel and Capsule, signing off.